அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டை சுடுகாடாக ஆக்காமல் விடமாட்டார் என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் குற்றம் சாட்டினார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி போடி நாயக்கன்பட்டியில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட அவர் கட்சிக் கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், குடித்தண்ணீர் குழாயை திறந்தால் தண்ணீருக்கு பதில் சாராயம் வரும் அவல நிலை காணப்படுவதாக கூறினார். மேலும் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவித்த அரசு சித்திரை திருவிழா கூட்டம் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு எந்தவித நிவாரணமும் அளிக்கவில்லை என்றார். செந்தில் பாலாஜி டாஸ்மாக் அமைச்சரா பொறுப்பேற்ற காலத்துல இருந்து எல்லா இடத்துலயும் திறந்துட்டாச்சு. இப்ப குழாய் தண்ணி மாதிரி சாராயம் வருது, எங்க திறந்தாலும் குழாய் தண்ணி வந்து இருக்கா, இனிமேல் குழாய் திறந்தா சாராயம் வருது. இப்ப அந்த சிஸ்டத்துல ஏற்பாடு பண்றேன், ஏடி மிஷின் போட்டேன், பட்டணம் தொட்டா சாராயம் வருது.